हेलो फ्रेंड्स वेलकम टू स्मार्ट टेक चैनल नम्म पाक्क पोरदु पाथीना बेसिक्स ऑफ ड्राइविंग पत्ता पाक्क पोरोम एल्लारुक्कुमे वंदु कार वांगणुम्ना आसा कंडिप्पा इरुक्कुम बट कार वांगनदुक्कु अप्पुरम ओरु भयम वरुम कंडिप्पा एन्नन्ना कार एप्पडी ओट्ट पोरोम इल्ल ओरु सिलर वंदु ड्राइविंग स्कूल पोयिट्टु उडने वंदु कार ओट्टिरलाम निनैप्पांग बट प्राक्टिस इल्लाम अवंगनाल अदु पण्ण मुडियादु अदनाल दान वंदुट्टु ओरु सिलर वंदुट्टु पळैय कार वांगि अदु ओट्टि कत्तुट्टु अदुक्कु अप्पुरम वंदुट्टु पुदु कार वांगुवांग बट नीங்க வந்துட்டு இப்ப ட்ரைவிங் ஸ்கூல் போய் கத்துட்டீங்க இப்ப வந்து நீங்க புதுசா வந்துட்டு ஓட்ட போறீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு பிராக்டீஸ் இருக்கணும் அந்த பிராக்டீஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஓட்ட ஓட்ட தான் வரும் சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் எப்படின்றது என்னென்னலாம் கார்ல இருக்கு எப்படி என்னெல்லாம் பார்க்கணும் வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பத்தி நீ பார்க்க போறோம் வாங்க வீடியோ ஸ்கூல் போகலாம் நீங்க கார்ல ஏறி உட்கார்ந்துட்டீங்க கார்ல ஏறி உட்கார்ந்தவனே ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கணும்ன்ற நான் ஒரு பேசிக் சொல்லிறேன் ஃபர்ஸ்ட் கார்ல ஏறி உட்கார்ந்தவனே உங்களுடைய சீட்டிங் பொசிஷன் எல்லா வெஹிக்கிள்லயே பாத்தீங்கன்னா सीटिंग अड्जस्टमेंट कंपा ऐसा हईटापी पाती शापी सो कंपा सीट अड्जस्टमेंट नहीं वी एना अड्जस्ट पड़ी आगे अड्जस्टमेंट पाती सब कार मल्टी अड्जस्टमेंट को पाती फ्रंट अंड बैक सो नाम वो फ्रंट अंड बैक अड्जस्टमेंट एपी पड़े अब फर्स्ट नहीं पड़ी अड्जस्टमेंट हेडल हेडल वो जस्ट प्स्टी बैक फ्रंट पड़ी उठे अड्जस्टमेंट आ அதேபோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த பேக் சைடு சீட் இருக்கு பாருங்க இந்த பொசிஷன் வந்துட்டு நீங்க வந்து இந்த ரைட் சைடு லிவர் இருக்கு பாருங்க இது வந்துட்டு நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா இது என்ன பண்றாங்கன்னா மேலே கரெக்ட்டா லிஃப்ட் பண்ணும்போது ஓவரா ஃபோர்ஸ் பண்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா டக்குன் பின்னாடி போய்டும் அந்த மாதிரி பண்ண கூடாது சரிங்களா அது ஜென்டிலா வந்துட்டு மேலே அப் பண்ணிட்டு ஸ்லைட்டா மூவ் பண்ணி பின்னாடி போய் நிக்கணும் ஓகேங்களா இப்போ வந்துட்டு என்னோட சீட்டிங் அட்ஜஸ்ட்மென்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ சீட்டிங் அட்ஜஸ்ட்மென்ட் முடிச்சாச்சு नेक्स्ट வந்து பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் கம்பல்சரி சீட் பெல்ட் போடணும் சீட் பெல்ட் போடாம வண்டி எடுத்து ஒரு ஏதாச்சும் ஹிட் பண்றீங்க இல்ல வந்து ஆக்சிடென்ட்னா உங்களுடைய ஏர் பேக் ஓபன் ஆகாது அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க கம்பல்சரி சீட் பெல்ட் இங்க பாருங்க இது எடுத்து இத இன்செர்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா சோ இப்போ கம்ஃபர்ட் ஆயிட்டீங்க சீட்டிங் பொசிஷன் ஓவர் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக் இத பாருங்க இத பார்க்கிங் பிரேக் கம்பல்சரி பார்க்கிங் பிரேக் வந்துட்டு नहीं वोट वी आफ पड़े पार्किंग ब्रेक फर्स्ट वह मेल वे अप्डेट पड़े वी आफ पड़नों पार्किंग पाती नाल वेल वे हॉल पड़ी ना पार्किंग ब्रेक को स्लैंडिंगा वहिकल नीती वी मूवमेंटकूड़ा अरेस्टा इत पार्किंग ब्रेक पार्किंग ब्रेक वोटिटी वो रिली पड़ना अब वी स्टार्ट पड़क रिली पड़कूड़ा आक्सलेटर फर्स्ट राइट सैडलेंगे अब पातना ब्रेक अदा क्लच आक्चुअल मूँ कॉन्सेप्ट एबिसी कॉन्सेप्ट एक्सलेटर ब्रेक क्लच अगर ओके पार्किंग ब्रेक नम्बर रिलीस पड़ा अद्क मेल कॉल अप्ले पड़ो पार्किंग ब्रेक ना रिली पड़े ब्रेक मेल कंपलसरी कॉल अब पार्किंग ब्रेक रिली पड़नों ओके मिरर सैड मिरर अड्जस्टमेंट वी एड़े उ सैड मिरर अड्जस्टमेंट कंपा पड़ो अ உங்களுடைய மூவிங் டைம்ல ரைட் சைடு நல்லா ஃபோக்கஸ் இருக்கும் வண்டி வந்து உங்க கிட்ட வரதா இல்ல நீங்க ஏதாவது அணைச்சு போறீங்களான்றது இந்த சைடு மிரர் வச்சுனால பார்க்க முடியும் ஒரு சிலர் என்ன பண்றீங்கன்னா சைடு மிரர் வந்துட்டு மூவிங்ல இருக்கும்போது அட்ஜஸ்ட்மென்ட் பண்றீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகே எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு பட் இருந்தாலும் உங்களுடைய அட்ஜஸ்ட்மென்ட் வந்துட்டு வண்டி எடுக்கிறது மாதிரி கரெக்ட்டா இது பண்ணிக்கங்க அட்ஜஸ்ட்மென்ட் எந்த லெவல்னா இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்க கரெக்ட்டா வந்துட்டு உங்களுடைய வெஹிக்கிள் எண்ட் ஆஃப் தி டோர் தெரிஞ்சிருக்கணும் அதே போல ரோடும் வந்துட்டு 80% கவர் ஆயிருக்கணும் சோ அந்த மாதிரி கேஸ் தான் உங்களுடைய சைட் மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும் கண்டிப்பா வந்து வண்டி ஓட்டமா அட்ஜஸ்ட் பண்ண கூடாது வண்டி வந்து எடுக்கிறது மாதிரி இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணதா நீங்க வண்டி எடுக்கணும் சரிங்களா சோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்தீங்கன்னா சைட் மிரர் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய பேசிக் இதுள்ள பாத்தீங்கன்னா இங்க ரியர் வியூ மிரர் இதுவும் வந்துட்டு சேம் தான் உங்களுடைய ரியர் வியூ மிரர் வந்துட்டு கம்பல்சரி பேக் சைடு வியூ வெஹிக்கிள் வர மாதிரி இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்பதான் வந்துட்டு கிளியரா இருக்கும் உங்களுக்கு வந்து வியூ பண்ணும்போது இதுவும் வந்துட்டு வண்டி ஓட்டும்போது பண்ணக்கூடாது இது நான் எதுக்கு பேசிக்ஸ் எல்லாமே சொல்றேன்னா நிறைய பேர் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தாங்க நீங்க வந்து ஒரு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க ஒரு 2 செகண்ட் போது உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து ரைட்ல இல்ல வந்துட்டு மிரரோ இல்ல வந்து ஏதோ ஒன்னு போதுனா உங்களுடைய ஃப்ரண்ட்ல இருக்கிற வெஹிக்கிள் இல்ல ஃப்ரண்ட்ல இருக்கிற ஆல்மேல எதுமே விட்டுருவீங்க வண்டியை கண்டிப்பா இதெல்லாம் நான் சொல்றத தயவு செய்து புரிஞ்சுக்கங்க இந்த அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரொம்ப வெயில்ல ஓட்டறீங்க உங்களுக்கு வந்து டைரக்டா சன்லைட் வந்து படுதுனா அந்த இது வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து வெச்சுக்கலாம் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வண்டி ஓட்டும்போதோ இல்ல வந்துட்டு மூவிங்ல இருக்கும்போது நீங்க வந்து ட்ரை பண்றீங்க அது கண்டிப்பா பண்ண கூடாது ஏன்னா நீங்க அப்படி பண்றீங்க அப்படினா கண்டிப்பா வந்துட்டு ஃப்ரண்ட்ல போற மாதிரி எத்தனை வண்டி விட்டுறீங்க சோ அதனால இந்த அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாம்
நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு 10 seconds கூட ஆகாது வண்டியை ஓரம் கட்டி பண்ணுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு சில இண்டிகேஷன்லாம் உங்களுக்கு காட்டும், இந்த இண்டிகேஷன்லாம் கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து இப்போ வந்துட்டு ஆன் ஆகாமல் இருக்குது, பட் இன்ஜின் ரெடி ஃபார் ஸ்டார்ட் அந்த கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேட்டரி ஃபுல்லாக இருக்குது, அதே போல் வந்துட்டு ஆயில் லெவலு இது இண்டிகேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்க்கிங் பிரேக் போட்டிருக்கேன், அதனால் பார்க்கிங் பிரேக் லைட் இங்கே எரிஞ்சிட்ருக்கு. பார்க்கிங் இன் கேஸ் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா போயிடும் சரிங்களா, அதை செக் பண்ணிங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டேரிங் கண்ட்ரோலு, ஸ்டேரிங் வந்துட்டு இப்போது லாக்கில் தான் இருக்குது, ஸ்டேரிங் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ரிலீஸ் ஆகும். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ரிலீஸ் ஆகிடுச்சு. அதே போல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது ஏபிஎஸ்ஸு, சொன்னால் ஏபிஎஸ் இண்டிகேஷன் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4 டோரோட இண்டிகேட்டர் லைட்டு தான் அது சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, இந்த டோர் ஓப்பன் ஆகிருந்தனால கண்டிப்பாக நீங்கள் வந்து வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டு தான் எடுக்கணும், இல்லைனா வந்துட்டு சைடில் வந்துட்டு யாராச்சும் ஹிட் ஆகிடும், உங்களுக்கும் சேஃப்டி கிடையாது ஓகேங்களா. இந்த டோர் ஓப்பன் ஆகல இண்டிகேட்டர் காட்டிடும், அதுக்கு இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சிம்பிள் போயிடும். இதை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வண்டி எடுக்கும்போது பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வர கார்ல எல்லாமே வந்துட்டு பட்டன்ஸ் வந்து கம்பல்சரி வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிம்பிளுக்கும் நான் உங்களுக்கு ஐடியா இது சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியோட ஃபேனு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏசி ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோடு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மோடுக்கும் ஒரு ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லெக்குக்கு மட்டும் உங்களுடைய ஏர் வந்துட்டு ஏசி ஏர் போகும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஏர் ஃபோக்கஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஏர் ஃப்ளோ ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு வேணா இன்னொரு மோட் எடுத்துனீங்கன்னா இந்த சிம்பிள் வந்ததுன்னா ஃப்ரண்ட்டுக்கும் ஓகே காலுக்கும் வரும். ஓவராலாக வந்துட்டு இந்த சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ ஏசின்றதுனால ஆட்டோ மோட் கொடுத்துருக்காங்க, இதில் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏசி வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சிம்பிள் வந்துட்டு இந்த சிம்பிள் இருந்தாலே உங்களுடைய ஃப்ளோ வந்துட்டு ஏர் ஃப்ளோ இன்டர்னலாக தான் உங்களுக்கு வந்து ரொட்டேஷனில் இருக்கும். அதுக்கடுத்து இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவுட்டர் சர்க்குலேஷன் உங்களுக்கு உள்ளே வந்து போகும் சரிங்களா. இது மேக்ஸிமம் வந்து ஏசிக்கு வந்துட்டு இந்த மூலம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பட் எவ்ரி 2 hours பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லாங் டிரைவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை ப்ரெஸ் பண்ணி இதை வந்து அவுட்டர் ஏரை இன் சர்க்குலேஷன் பண்ணிக்கங்க. இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் தெரியும், ஏன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு மட்டுமே இன்டர்லாம் சுற்றிட்டுருக்கும், அது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஏசி சிம்பிள், ஏசி வந்து இப்போ 24.5 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதே நீங்கள் மேக்ஸிமம் லெவலில் அப் ரொம்ப போனீங்கன்னா ஹீட்டர் 30 above போச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டர் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் 2 options இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டன் பாருங்கள், இந்த பட்டன் எது கொடுத்துருக்காங்கன்னா இந்த பட்டன் ஆன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு ஏர் வந்து ஃப்ரெஷன் ஆகிடும். ஸோ அந்த சர்க்குலேஷன் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா மேஜராக வந்துட்டு இந்த ஃபாக்லாம் க்ரியேட் ஆகிருக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏர்லி மார்னிங்கில், அந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபாக் மாதிரி மிரரில் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஏர் வந்துட்டு ஃப்ரண்ட் விண்டோ ஃப்ரண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு ப்ளோ இது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏர் வந்துட்டு மிரரில் அடித்து அந்த ஃபாக் வந்துட்டு இது பண்ணும். அதே போல் தான் சேம் கான்செப்ட் ரியரில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. இதே போல் பேக் சைட் மிரரில் வந்துட்டு உங்கள் ஃபாக் ஏதாச்சும் இதுவாக இருந்ததுன்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ளோ ஆகும், சேம் தான் ரெண்டு கான்செப்டும். ஸோ இந்த பட்டன் வந்து எப்போ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும்னா ஸோ ஏர்லி மார்னிங் ஃபாக் அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட்டு, பார்க்கிங் லைட் பார்த்தீங்கன்னா 4 சைடு இண்டிகேட்டர் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து ஏசி வெண்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு ஸோ ஒவ்வொரு கார் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது அந்த காரில் தான் வந்துட்டு பேசிக்ஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து எப்பவுமே வந்துட்டு வைப்பர் கொடுத்துருப்பாங்க, வைப்பர் ஆன் ஆஃப் ஃப்ரண்ட்டு ரியரு அதுவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல்ன்றதுனால இதிலே வந்துட்டு வால்யூம் அப் அண்ட் டவுனு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது சாங் சேஞ்ச் பண்ணுறீங்க, எஃப்எம் ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னா இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் வந்துட்டு இப்போ டிம் வேணும்னா டிம் செலக்ட் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணிக்கலாம், அது இல்லாமல் வந்துட்டு ஃப்ளோனாலே லோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரு இந்த சிம்பிள் வந்ததுன்னா லெஃப்ட் சைட் இண்டிகேட்டர் ஆன் ஆயிருக்கு, இந்த சிம்பிள் வந்தீங்கன்னா ரைட் இண்டிகேட்டர் ஆன் ஆயிருக்கு தெரிஞ்சுக்கங்க. டோயில் வந்து ஏதோ ஒரு பொருள் மேலே நீங்கள் இடிக்க போகிறீங்க ரொம்ப ரிவர்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா இது இண்டிகேட் பண்ணும், அது வந்து பார்க்கிங் சென்சார் இருக்குது பேக் சைடில் வண்டியில். இது வந்து ஹெட் லேம்போட அட்ஜஸ்ட்மெண்ட்டு, எந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னா 4 stages இருக்குது, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து 4 stages அப் அண்ட் டவுன் ஆகும். ஓகே வெஸ்,
மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பேசிக்ஸில் வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்க்கணும், வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணுன்றதை பற்றி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான், அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து வெஹிக்கிள் நான் ஸ்டார்ட் பண்ணாமே எல்லா பேசிக்ஸும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டு, இக்னிஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எப்படி டிரைவ் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே வேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.